கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவரால் நாம் பிரகாசிப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:9 இப்படி சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம், எந்த மனுஷனையும். ஆண்டவர் யாரை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் தகுதியை எதிர்பார்த்து அவர் செய்கிறவர் அல்ல. இவனை உயர்த்துறதுனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தும் அவர் செய்வது அல்ல. தரித்திர நிலையில இருந்தாலும் சரி, வியாதி உள்ள நிலையிலே இருந்தாலும் சரி, பார்வையற்ற நிலையிலே இருந்தாலும் சரி, கூனி குறுகி போய் கூணான நிலையிலே இருந்தாலும் சரி, வேதத்திலே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் இருக்கிறது. இவங்கெல்லாம் போய் அந்த கூனி போய் இருந்த ஒரு பெண் தேவாலயத்திற்கு தவறாமல் வரக்கூடியவள். அவ இயேசு கிறிஸ்து தற்செயலாக அங்கே போகிறார். அன்னைக்கு அவர் விடுதலை பெற்று சென்றாள். ஆண்டவர் ஒருவளை அவளிடத்திலே தகுதி இருந்துச்சு அதனால் அதை கூண நிமித்தாரு என்று அல்ல. நாம் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது ஆண்டவராகவே நம்முடைய காரியங்களை அவர் செய்வார். பிரதஸ்தா என்கிற ஒரு குளத்திலே ஒருவன் பல ஆண்டுகளாய் படுத்து கிடந்தான். மனிதர்கள் அவனை நேசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதன் அவர்கள் மீது அக்கறை செலுத்தவும் இல்லை. ஆனால் படுத்திருந்த அவனை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, எந்த மனுஷனையும் விடுதலையாக்குகிறவர், எந்த மனுஷனுக்கும் தேவைகளை சந்திக்கிறவர், எந்த மனுஷனையும் உயர்த்துகிறவர். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபை நமக்கு வரும் என்றால் என்னுடைய குடும்பம் எவ்வளவு தாழ்வான நிலையிலே இருந்தாலும் பரவாயில்ல, உலகத்தால் புறக்கணிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, அவரால் வரக்கூடிய மேன்மைகளும் அவரால் வரக்கூடிய உயர்வுகளும் நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட பாக்கியத்தை தரக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்வோம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க வாழ்க்கையில நாங்கள் அதை புரிந்து கொண்டு வாழ, கேட்கிற மக்களும் புரிந்து கொண்டு செயல்பட நீ கிருபை தாரும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.